بسم الله الرحمن الرحيم هذا بلاغ للناس ولينذروا به وليعلموا انما هو اله واحد وليذكروا كرؤل الألباب بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله الطيبين الطاهرين வாசுஹாபிஹிமுல் முத்தீன் எல்லா புகழும் அல்லாஹுக்கு அன்பாந்த சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ நானாந்த இமாமியா அக்கீதா மஜலிஸில் உங்களை சந்திப்பதை மட்டும் மிகவும் சந்தோஷமடைகின்றேன் இச்சந்தர்ப்பத்தை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும் நாங்கள் சென்ற அக்கீதா மஜலிஸில் இந்த உலகம் துல்லியமான முறையில் படைக்கப்பட்டிருக்கின்றது அதன் கூறுகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அழகான முறையில் இருக்கின்றது என்பதை பார்த்தோம் இதை படைத்தவன் ஒரு மாத்தியாக இருக்க முடியாது மாத்தியே படைத்த ஒருவனால்தான் இந்த ஒழுங்கை ஏற்படுத்தியிருக்க முடியும் என்பதனையும் பார்த்தோம் அந்த ஒருவன் அல்லாஹுவை தவிர வேறு ஒருவனாக இருக்க முடியாது என்பதை நாங்கள் தலீலு நல்முடாக புருகான மூடாக நாங்கள் இறைவன் இருக்கின்றான் தான் இதை படைத்தான் என்பதை நாங்கள் நிரூபித்தோம் ஆனால் சிலர்கள் இந்த புருகான நஸ்முக்கு எதிரான விமர்சனங்களை இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர்தான் தே டேவிட் ஹிரோம் இவர் ஒரு ஃபெல்சுஃபா தத்துவானியாக இருக்கின்றார் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி பதினோராம் ஆண்டு பிறந்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு மரணித்தவராக இருக்கின்றார் இவர் அவருடைய அவருடைய அந்த புத்தகத்தில் இந்த தலீல் புருஹான நஸ்மின் மூலமாக நாங்கள் இறைவனை நிர நிரூபிக்க முடியாது ஏனென்றால் இது ஒரு பலகீனமான ஒரு ஆதாரமாக இருக்கின்றது இவரின் தத்துவத்தின் அடிப்படையான ஒரு விடயம்தான் இவர் ஐம்புலங்களாக மூலமாக அறிகின்ற ஒரு அறிவை மாத்திரமே உண்மையான அறிவு என்று கூறுகின்றார் அதாவது இந்த ஐம்புலங்கள் அல்லாதது மூலமாக அறிகின்ற அறிவு உண்மையான அறிவு இல்லை என்று வாதாடக்கூடிய ஒரு தான் இந்த டேவிட் ஹியூ நாங்கள் புருஹானன் அஸ்மை இரண்டு முக்கத்திமாக்கள் இருக்கின்றது இரண்டு முன் முன்னுரைகள் இருக்கின்றது அந்த முன் மூலமாகத்தான் இறைவன் இருக்கின்றான் இறைவன் தான் இந்த உலகத்தை படைப்பதற்கு காரண காரணியாக இருக்கின்றான் என்பதை நாங்கள் பார்த்தோம் இவர் கூறுகின்றார் இந்த உலகம் ஒழுங்கான முறையில் அதாவது டேவிட் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் இந்த உலகம் ஒழுங்கான முறையில் படைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் ஏன் இந்த உலகத்தில் தீங்குகள் ஏற்படுகின்றது அதை சுரூர் என்று சொல்லுவோம் அரபியில் இவ்வாறான சுரூர்கள் தீங்குகள் ஏன் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது ஊனமாக பிறக்கின்றான் இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது வெள்ளம் வந்து அனைத்தையும் அள்ளி அழித்துவிட்டு செல்கின்றது சுனாமி வந்தது கற்றின காற்று வந்தது இவ்வாறான விடயங்கள் ஏற்பட்டு உலக மனிதனுக்கு தீங்கை ஏற்படுத்துகின்றது பூமி அதிர்ச்சி ஏற்படுகின்றது பொன் இவ்வாறான விடயங்கள் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது இந்த தீங்குகள் எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் இந்த உலகம் ஒழுங்கான முறையில் படைக்கப்படவில்லை என்று இவருடைய விமர்சனமாக இருக்கின்றது இவருடைய ஒரு வாதமாக இருக்கின்றது நாங்கள் இவருடைய அந்த வாதங்களுக்கு நாங்கள் ஐந்து விதமான விடைகளை முன்வைப்போம் சில யூகங்களை வைப்போம் முதலாவது இந்த தீங்குக்கு காரணம் இந்த உலகத்தில் பல இறைவன்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹ் இருக்கின்றான் அதைத்தான் குர்வானம் சொல்கின்றது இந்த உலகத்தில் வானத்திலும் பூமியிலும் பல அல்லாஹ் இருந்தால் இந்த உலகம் அழிந்துவிடும் ஏனென்றால் ஒன்று சொல்லும் நான் படைக்கப் போகின்றேன் ஒன்று சொல்லி படைத்ததை நான் அழிக்கப் போகின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுதோ அதற்கு மத்தியிலே பிரச்சனைகள் உண்டாகும் ஒன்று அழிமை உட ஒன்று உடன் அதே அதே அழி அழிக்கப்பட்ட ஒன்று உடனடியாக உயிர்ப்பிக்கப்படும் இவ்வாறு ஏற்படுகின்ற பொழுது இந்த உலகம் தார்மாராகப் பயிற்றுவிடும் ஒன்று என்ன அந்த உலகம் அழிந்துவிடும் ஏத்த உலகம் செல்லுது ஒரு இடத்தில் ஒரு காரியாலயத்தை இரண்டு அதிபர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த காரியாலயம் பாழாகி போய்விடும் அதே போன்றுதான் இந்த உலகமும் என்று அல்லாஹா கசு பகனத்தால் அவனது உருவானிலே கூறியிருக்கின்றான் இதன் மூலமாக தெரிவாகின்ற ஒரு விடயம் பல இறைவன் இந்த உலகத்தில் இல்லை ஆகவே இந்த உலகம் வந்து சமாள நிலையில் இருக்கின்றது என்பதை எங்களுக்கு அல்லாஹ்க சுபகானதால் கற்றுத்தந்திருக்கின்றான் இதனைத்தான் அக்களும் எங்களுக்கு கூறுகின்றது இரண்டாவது விடயம் அல்லாஹ் இவ்வாறான தீங்குகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்துவதன் மூலமாக தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றான் என்பது ஒரு யூகம் இந்த யூகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இறைவன் தேவை உடையவனாக இருந்தால் இந்த உலகத்தை அல்ல படைத்திருக்க மாட்டான் அல் நாங்கள் நம்பிருக்கக்கூடிய ஒன்றுதான் தேவை இல்லாதவனே இறைவன் என்று தேவை உடையவன் அல்லாஹ் இல்லை என்று நாங்கள் நம்பியிருக்கின்றோம் ஆகவே தேவை உடையவனாக இருந்தால் இந்த திங்கள் மூலமாக இறைவன் தேவை உடையவனாக இருந்தால் அது அல்லாஹ் அல்ல அதுவும் ஒரு படைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அதைத்தான் குருவான் கூறுகின்றது அல்லாஹுல் ஹனியுல் ஹமீத் அல்லாஹ் தேவையற்றவனாக புகழப்படக்கூடியவனாக இருக்கின்றான் ஆகவே அல்லாஹ் என்பத அல்லாஹ் என்பவன் இந்த தீங்குகளை உருவாக்குவது மூலமாக தனது தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்பதை எங்களுக்கு விளங்கின்றது என்றால் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான் அல்லாஹ் சமேத் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான் ஆகவே இந்த யூகமும் பிழையாக இருக்கின்றது மூன்றாவது அல்லாஹ் அநியாயக்காரனாக இருக்கின்றான் அல்லாஹ் படைத்த ஒன்றுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்கின்றான் இந்த அநியாயின் காரணத்தினால்தான் இந்த தீங்குகள் ஏற்படுகின்றது என்று ஒரு யூகம் இந்த யூகத்தையும் குர்வான வசலம் சொல்கின்றது லைசபிலாமின் அபீன் அல்லாஹ் தனது அடியார்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் என்னென்ன செயற்பாடுகளை அவன் செய்கின்றானோ அனைத்தும் நல் அந்த அடியார்களுக்கு அவனுடைய அடியார்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது என்பதை அல்லாஹ் கூறி கூறுகின்றான் ஆகவே இந்த தீங்குகள் ஒன்று மனிதனுக்கு அவனுடைய அடியார்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கணும் அல்லது தீங்கலாக இருக்கணும் இந்த வசனத்தின் மூலமாக விளங்குகின்றது அல்லாஹினுடைய அனைத்து செயல்களும் மனிதனுக்கு பயனுள்ளதாகவே இருக்கின்றது நன்மையானதாகவே இருக்கின்றது என்பது இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு விளங்குகின்றது ஆகவே நான்காவது விடயம்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றும் இந்த வசனத்தின் ஏற் ஏற்றாற்போல் நாங்கள் நான்காவது யூகத்தை உண்மையான அந்த யூகத்தை நாங்கள் விளங்க முடியும் இந்த நாங்கள் கருதுகின்ற இந்த தீங்குகள் என்று சொல்லுகின்ற இந்த விடயங்கள் மனிதனுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது உதாரணமாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கவீனமாக ஊனமுற்றவனாக பிறந்த ஒரு மனிதனுக்கு சில கடமைகள் சில தக்லீஃப்கள் இல்லாமல் போகின்றது ஏழையாக இருக்கின்ற ஒருத்தனுக்கு எவ்வாறு ஹஜ்ஜி கடமை இல்லையோ ஹஜ்ஜை பற்றி நாளையில் அவனுக்கு கேள்வி கேட்க கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டாதோ அதே போன்று ஊனமாக இருக்க பிறந்த ஒருவனுக்கு சில கடமைகள் தக்லீஃபுகள் இல்லாமல் போகின்றது அதே போன்று புத்தி சுவாதனம் இல்லாதத மடையனாக இருக்கின்ற ஒருவனுக்கு எந்த தக்லீஃபுமே இல்லை ஏன்னால் அவன் ஆலயமாக இல்லை அவன் ஆலிமாக இல்லாத காரணத்தினால் அவன் இறைவனுக்கு மிக நெருக்கமானவனாக ஆகின்றான் இவ்வாறு நெருக்கமாக ஆகின்ற காரணத்தினால் இந்த உலகத்தில் அவன் சில துன்பங்களுக்கு ஆள் உள்ளாக்கப்படலாம் ஆனால் இந்த உலகம் நிரந்தரமற்ற உலகம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஏனென்றால் இந்த உலகத்தில் தான் தான் இறைவன் தான் தான் உயிர்ப்பிப்பவன் தான் தான் படைப்பிப்பவன் என்ற சொன்ன அரசர்கள் பலவான்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் இதன் மூலமாக விளங்குகின்ற ஒரு விடயம் இந்த உலகம் நிரந்தரமற்றது இதை இந்த இவ்வாறான கோட்பாடை உடைய ஒருவன் மறுமை நாளை நம்பியிருக்கின்றான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அந்த மடையன் அந்த சிறு குழந்தை ஊனமாக பிறந்த அந்த சுழு சிறு குழந்தை இந்த உலகத்தில் சில துன்பங்களையும் குறுகிய காலத்தில் அனுபவித்தாலும் மறுமைகள் நிரந்தரமான அந்த மறுமைகள் அவன் நிம்மதியாக வாழ்வதற்கு இது ஒரு காரணமாக அமைகின்றது இவ்வாறு அந்த பிற்போக்கு பின் நடக்க போன்ற அந்த நன்மைகளை நாங்கள் அறிவோம் என்று சொன்னால் இது தீங்கான ஒரு விடயமாக எங்களுக்கு விளங்காது இந்த ஒரு இடத்தில் கை அழிவு கொண்டு வருகின்றது என்று வைத்துக்கொள்வோம் கை அழுவிக் கொண்டு வருகின்றது வைத்தியம் சொல்கின்றார் இதனை நாங்கள் துண்டிக்கின்ற பொழுது கேட்டால் துண்டிக்கின்ற பொழுது இந்த கொண்டு வருகின்றது நின்றுவிடும் இல்லை என்று சொன்னால் துண்டிக்கவில்லை என்று சொன்னால் இந்த உடம்பையே அழித்துவிடும் என்று சொல்கின்றார் இந்த சமயத்தில் ஒரு அறிவாளியாக இருக்கின்ற இந்த மனிதன் இந்த மனித அறிவு சொல்கின்றது என்ன இந்த மணிக்கோட்டோடு இந்த கை அழுகின்றதை தடுத்து விடு இதை துண்டித்து விடு என்று சொல்லுகின்றது தனது அந்த நோவினைக்காக வேண்டி மின் நீண்ட கால இன்பத்தை அவன் இழக்க விரும்பவில்லை இதனால் தனது கையை என்ன துண்டிக்கின்றான் அதே போன்றுதான் இந்த உலகத்தில் சோதனையாக வருகின்ற இந்த சில விடயங்களை சிறுகாலத்து சோதனை என்று நாங்கள் கருதுவோம் என்று சொன்னால் அவன் மறுமையில் நிம்மதியாக வாழ்வான் என்று சொன்னால் இது தீங்காக எங்களுக்கு விளங்காது அடுத்த விடயம்தான் இரண்டாவது விடயம்தான் ஒரு மனிதன் இவ்வாறு ஏற்படுகின்ற காரணத்தினால் மனித அறிவுகள் வளர்த்தி அடைகின்றது நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம் முதலாவது காரணமாக நாங்கள் பார்த்தோம் அந்த குழந்தைக்கு ஒரு நன்மை நிரந்தர நன்மை இருக்கின்றது என்று பார்த்தோம் அந்த குழந்தையை சார்ந்த சார்ந்திருக்கின்ற அந்த நபர்களுக்கு மனித அறிவுகள் ஏற்படுகின்றது இந்த மனித அறிவு வளர்ச்சிக்கு இவ்வாறான விடயங்கள் அல்லாஹ் தந்திருக்கின்ற இவ்வாறான விடயங்கள் வழிவகுத்து கொடுக்கின்றது எனவே இதுகள் இவ்வாறான விடயங்கள் தீமையான விடயங்கள் அல்ல மனிதனுக்கு ஒரு நன்மை பயணிக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது மூன்றாவது விடயம் இவ்வாறான சூழ்நிலையில் மரணிக்கப்பட்டவர்கள் அதாவது பூமி அதிர்ச்சியிலோ அல்லது நெருப்பு கிழங்கிலோ இவ்வாறு வருகின்ற அந்த சூழ்நிலையில் மரணிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஷஹீத் என்ற பற்றம் கிடைக்கின்றது அவன் ஷஹீதாகின்றான் என்று சொன்னால் மனித உரிமைகளை மீறாத அனைத்து தீங்குகளையும் அல்லாஹுக்கு சுபகானத்தால் மன்னித்து விடுகின்றான் இவ்வாறான பாக்கியத்தை அந்த ஷஹீதுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் இந்த ஷயித் யாருக்கும் அல்லாஹ் அந்த ஒரு பெரிய ஒரு அருப்பாக்கியம் தான் ஒவ்வொரு மனிதன் மரணி அவன் ஷயிதாகின்ற அந்த பாக்கியம் இந்த பாக்கியத்தை அல்லாஹாக்கு சுபஹானத்தில் இந்த மனிதனுக்கு கொடுப்பது மூலமாக இது ஒரு தீங்கு இல்லை என்பதனை நாங்கள் விளங்கி கொள்ள முடியும் எனவேதான் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற நாங்கள் கருதுகின்ற இவ்வாறான தீங்குகள் தீங்குகள் அல்ல நன்மையே அதிகமாக இருக்கின்றது ஏனென்றால் ஒரு மனிதன் ஒன்றை படைக்கின்ற பொழுதோ அதன் தீமைகளையும் அதன் நன்மைகளையும் கணக்கெடுக்கின்றான் அந்த கணக்கு எடுக்கின்ற பொழுது மனிதனுக்கு எது நன்மை அதிகமாக இருக்கின்றோ அதை படைக்கின்றான் அது அதனோடு சேர்ந்து சில தீமைகள் இருந்தாலும் நன்மைகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் படைக்கின்றான் இக்காரணத்தினால் டேவிட் ஹுரு ஹியும் புருஹான் அசுமுக்கு எதிராக எழுந்த அந்த விமர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இந்த தீங்குகளாக நாங்கள் கருதுகின்ற ஒன்று தீங்கு அடிப்படை தீங்குகளாக இல்லை இதில் அதிகமான நன்மைகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள முடியும் ஆகவே தான் எல்லாம் அல்ல அல்லாஹாக்கு சுபகானவத்தாலா இந்த உலகத்தில் அதிகமான நன்மைகள் இருக்கின்றது என்பதனால்தான் மனிதனுக்கு நன்மையை கருதியே இவைகளை உருவாக்கியிருக்கின்றான் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹாக்கு சுபஹானவத்தால எங்களை உண்மையான முஸ்லிம்களாக ஆக்குவானாக آمين آمين يا رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته. الله يا الله يا قابل التوبات يا سامع الأصوات يا رافع الدرجات يا ولي الحسنات